எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி பேசலான்ட்டுருக்குறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேரக்ஸில் பொறுத்தளவில் இன்விடேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு டேரக்ஸில் ஸ்டார்ட் பண்ணாவே அங்கே கேட்குற க்வெஸ்சன், நான் எப்படி இன்வைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு இன்விடேஷன் பண்ணேன்னா என்னால் வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா, அவங்கள இன்வைட் பண்ணுறதுனால என்னால் பிஸ்னஸில் வளர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். எப்படி ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணுறது, அவங்களை இன்வைட் பண்ணுறதுனால என்ன எனக்கு ப்ராஃபிட் இருக்குது, எப்படி நான் இன்வைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும், நம்ம எதுக்காக ஒருத்தவங்களை பிஸ்னஸுக்குள்ளே இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும். என்ன ரீசனுக்காக பிஸ்னஸுக்குள்ளே நான் இன்வைட் பண்ணுறேன், அந்த ரீசனுங்கிறது சரியாக இருக்கணும். இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீப் இட் ஷார்ட்னா என்னது. நம்ம ஒரு பிஸ்னஸுக்கு ஒருத்தவங்களை இன்வைட் பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோன்னா பிஸ்னஸை பற்றி பேசாமல் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். சரியாக அவங்களுக்கு புரிய வைக்க தெரியாது. நான் எதுக்காக இன்வைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் எவ்வளோ நேரம் நான் பேசினாலும் பிஸ்னஸை பற்றி நான் பேசுகிறது வந்து ரொம்ப சின்ன டைமில் தான் பேசணும். 1 or 2 minutes தான் நான் வந்து பிஸ்னஸை பற்றி பேசணுமே தவிர, பிஸ்னஸை பற்றி என்டையர் ஒரு 45 நிமிஷம் நான் இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அந்த நேரம் ஃபுல்லாக நான் பிஸ்னஸை பற்றி பேசவே கூடாது. நான் பேசுகிறது ஃபஸ்ட்டு எதுக்காக நான் பேசணும்னா, நான் பிஸ்னஸை பற்றி இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னா 1 or 2 minutes நான் எப்படி இன்வைட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் எனக்கு தெரியணும். இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, செகண்ட் ஒன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் க்வெஸ்சன் வித் க்வெஸ்சன். இப்போது ஒருத்தவங்களை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்கன்னா அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணி விட்டுறது. நான் ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணுறேன், இன்வைட் பண்ணிலேயே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது வந்து லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட லைஃப்பை வந்து மாற்றிடும், உங்களுக்கு வந்து மாதம் இவ்வளோ அமௌண்ட் வரும், நீங்கள் 1 லட்சம் சம்பாதிக்கலாம், 2 லட்சம் சம்பாதிக்கலாம், இது மாதிரியான ஒரு வேடை வந்து சொல்லிடுறது. ஃபஸ்ட்டு அவங்களோட க்வெஸ்சன் என்னது, அதுக்கு உங்களோட ஆன்சர் என்னதுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். தேவையில்லாத ஸ்பீச் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கீப் இட் ஷார்ட்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். தேவையில்லாத பேச்சை வந்து நம்ம குறைக்க வேண்டியது நல்லது. அவங்க கேட்குற க்வெஸ்சன், ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்களா, இது மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கள, இது வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கா, இது டைரக்ட் சேலுங்கிறீங்களா, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஓ உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா, இதை பற்றி தெரியும்னா அதை பற்றி உங்களை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் பீப்புள் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு டைரக்ட் செல் ஒரு அட்டன் பண்ணேன், இல்லை ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணேன், அதை வச்சுக்கிட்டு எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட க்வெஸ்சன் கேட்கலாம், டைரக்ட் செல்னா என்னது, மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்க, ஆள் சேர்க்குற வேலை, நீங்கள் வந்து ஜாயினிங் ப்ராசஸ், இதைத்தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்குற க்வெஸ்சனுக்கு அவங்கள்ட்டேருந்து ஆன்சர் வாங்கணும். ஸோ க்வெஸ்சனுக்கான ஆன்சரை மட்டும் பண்ணணும், தேவையில்லாத லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி அது இது இந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஆஃப் டைமிங். நான் ஒரு பர்சனை வந்து இன்வைட் பண்ணுறேன், நான் இன்வைட் பண்ணையில் அவங்களோட வேக்காக அவங்களோட டைமிங்க்காக நான் மாற்றிக்கிறது. நான் இந்த டேட்டில் நீங்கள் இந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க சொல்லுவாங்க இந்த டேட்டில் என்னால் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக, பரவாயில்ல நீங்கள் வந்து அடுத்த நாள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ வாங்க அப்படின்னு சொல்கிறது. டைரக்ட் செல்லோட வேல்யூவை குறைக்கிறதும் டைரக்ட் செல்லை ஸ்பாயில் பண்ணுறதும் இது மாதிரியான பீப்புள் தான். டைரக்ட் செல்லுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நிறைய இந்தியா ஃபுல்லாக நிறைய மில்லியனரையும் பில்லியனரையும் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி சரியான வேல்யூவை க்ரியேட் பண்ணாமல் ஜஸ்ட் ஏதோ அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தீங்கன்னா டைரக்ட் செல்லையும் வளர்க்க முடியாது, நீங்களும் வளர முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க டைரக்ட் செல்லுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்ட் செல்லோட ஃபியூச்சர் என்னென்னா, நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை பொறுத்து தான் டைரக்ட் செல்லோட ஃபியூச்சர். நான் டைரக்ட் செல்லை பற்றின சரியான வேல்யூ எனக்கு தெரியாது, டைரக்ட் செல்லை பற்றி மற்றவங்களுக்கு சரியாக டீச் பண்ண மாட்டேன், நானே எஜுகேட் பண்ணிக்க மாட்டேன், என்னைய செல்ஃப் எஜுகேஷனே இருக்காது. நான் மற்றவங்கள பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருப்பேன், ஃபெயிலியரை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல டைரக்ட் செல்லராகவும் மாற முடியாது, நீங்கள் ஒரு ப்ராப்பரான பீப்புளை இன்வைட் பண்ணவும் முடியாது.
எவ்வளோ பிஸியான பீப்புளாக இருந்தாலும் என்னோட ப்ரொஃபஷன் என்னவோ அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ஒரு டேரக்ட் செல்லர் அப்படின்னா நான் என்னோட ப்ரொஃபஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் ப்ரொஃபஸராக இருக்கலாம், லெக்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆக முடியுமே தவிர மற்றவங்களுக்காக உங்களை நீங்களே ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ டே ரூல்ஸ். டூ டே ரூல்ஸ்னால் என்ன சார், நான் டைரக்ட் செல்லுக்கு ஒருத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து அவங்கள வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ண வேண்டியது என்னோடய வேலை. டூ டேஸ்க்கு முன்னாடி நான் ரிமைண்ட் பண்ணுறேன், அது அவர் அக்செப்ட் பண்ணுறாரு அக்செப்ட் பண்ணலையா அது ரெண்டாவது விஷயம். பட் நான் இதுக்காக அவரை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு நீ இன்வைட் நீ வந்தால் தான் என்னோடய டைரக்ட் செல் வளரும், இல்லைன்னா என்னோட டைரக்ட் செல் வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து அப்படியே இதாக போயிடும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லிக்கிட்டு இல்லாமல் நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ண முடியுது என்னோடய வேலை, அவர் வர்றதும் வராதும் அவரோட இது. அதுக்கான வேல்யூவை மட்டுமே நீங்கள் க்ரியேட் பண்ணணுமே தவிர தேவையில்லாத ஸ்பீச்சஸ் நீ வந்து நீ வந்தால் தான் இதை பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படின்லாம் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு நீங்கள் டைரக்ஷனில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷனல் எதுவோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ விராட் கோலி எடுத்துக்கிட்டு விராட் கோலி எடுத்துக்கிறோங்க. விராட் கோலி வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன், அவ்வளோதான். இந்தியன் கிரிக்கெட் டீமில் இப்போ ஒரு பிளேயர், அவருக்கு பிடிச்சதுனால தான் அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணியிருக்காரு, அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறனோ எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதில் நான் ஸ்ட்ராங்காக செஞ்சால் மட்டும்தான், இன்ட்ரெஸ்டாக இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் நான் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிளியராக தெரியணும். இதே வந்து ரொனால்டோவையோ மெஸ்ஸியையோ கொண்டு வந்து நீங்கள் கிரிக்கெட் விளையாட விட்டால் அவங்களால விளையாட தெரியாது. அவங்களுக்கு என்ன ப்ரொஃபஷனோ அதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு பில்கேட்ஸை பற்றி பேசுகிறோம், பில்கேட்ஸ் அவரோட பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக இருக்கின்றது உங்களோட வேலை. நான் மற்றவங்களுக்காக இன்றைக்கி நானே மாற்றிக்கிட்டு போவேன் அப்படின்னா உங்களை மாதிரியான முட்டால் யாருமே இருக்க முடியாது. ஸோ என்னோடய ப்ரொஃபஷனில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் இந்த டேட்டில் நான் மீட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அந்த டேட்டில் அவங்க வந்து மீட் பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் மீட் பண்ண முடியாது, அவங்களோட வேலை. அதுக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியணும், அதுக்கான வேல்யூவை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணுமே தவிர அவங்களுக்காக நீங்கள் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்காக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா டைரக்ட் செல்லையும் நீங்கள் மாற்றுறீங்க, டைரக்ட் செல்ல ஃபெயில் ஆகுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ ஆப்ளிகேஷன் மீட்டிங். ஆப்ளிகேஷன் மீட்டிங்னா என்ன சார், இது யாரையாச்சும் கடமைக்கு மீட் பண்ணுறது. நான் ஒரு டைரக்ட் செல்லுக்கு ஒரு ஆளை இன்வைட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கடமைக்கு அவங்கள மீட் பண்ணுறது. ப்ராப்பராக அவங்கள வந்து எந்த ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுகிறது கிடையாது. பிஸ்னஸில் நான் அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன்னா என்ன பண்ணுவோன்னா, நான் பண்ண போகிறது வந்து ஒரு இன்விடேஷன் அப்படிங்கிறது தெரியாமல் கடமைக்கு அவங்கள எதையாச்சும் பேசுகிறது, கடமைக்கு இன்வைட் பண்ணுறது. நல்லா தெரிஞ்சுக்கணும், வி ஆர் டூயிங் ஓன்லி இன்விடேஷன் நாட் அ ப்ரெசன்டேஷன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இன்வைட் தான், உங்களோட ட்ரைனிங்காக அவங்கள இன்வைட் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஸோ கடமைக்கு ஒரு இன்விடேஷனுங்கிறத பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷ்னலாக அதை வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது, பிஸ்னஸில் ப்ரொஃபஷ்னலாக சொல்கிறேன், ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போக வேண்டியது நல்லது. இதே உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா டோன்ட் பி ப்ரொஃபஷ்னல். நிறைய பேர் இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, எதை ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகணும் எதை பர்சனலாக கொண்டு போகணும் இது எதுவுமே தெரிகிறது கிடையாது. நான் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவரை இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நான் இன்வைட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறேன், நான் ப்ரொஃபஷ்னலாக தான் அவரை வந்து இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபார்மாலிட்டியாக இல்லை ஃபார்மாலிட்டி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒத்து வராது, ரிலேஷன்ஷிப்புக்கு ஒத்து வராது. அந்த இடத்துல நாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அவரை எப்படி சார் இன்வைட் பண்ணலாம், அவரை வந்து நான் எப்படி பேசுவேனோ நார்மலாக அவர்கிட்ட எப்படி பேசுவேனோ அந்த வேலையே அவர்கிட்ட நான் இன்வைட் பண்ணலாம், பிஸ்னஸுக்குள்ளே அவரை கூப்பிடலாம். ரூடாக எந்த ஒரு வேலையும் யூஸ் பண்ணாமல் ப்ரொஃபஷ்னலாக இந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி அவர்கிட்ட எப்படி பேசணுமோ அதை அவர்கிட்ட பேசணும். ப்ரொஃபஷ்னல் மீன்ஸ் நான் எந்த ப்ரொஃபஷ்னல்னு சொல்கிறேன்னா ஒரு சில வேர்டிங்கில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ போயிட்டு உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க வாங்க இருங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா அவங்களுக்கு நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பேசி அவங்கள வந்து இந்த ட்ரைனிங்காக நீங்கள் இன்வைட் பண்ணணும், மீட்டிங்காக அவங்கள இன்வைட் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அப்படியே ஞானம் பிறந்த மாதிரியும், எனக்கு எல்லாமே எனக்கு புதுசாக ஒரு அறிவு வந்துட்ட மாதிரியும், இது மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுதோ பேசுவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நான் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் எப்படி பிஸ்னஸில் வளர்றதுன்னு பார்த்தேன், பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ் ஆகுறதுன்னு பார்த்தேன், லைஃபே எனக்கு இதில் வந்தது மாறினது மாறிடும், இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரியான பீப்புள் வந்து ஜஸ்ட் மோட்டிவேஷன்னால் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றாங்களே தவிர பிஸ்னஸை பண்ணணுங்கிற மோட்டோவில் வர்றது கிடையாது. மோட்டிவேஷனுங்கிறது ஒரு ட்ரக்ஸ் மாதிரி, கொடுக்க கொடுக்க நல்லா ஏறும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து இறங்கிடும். அந்த மோட்டிவேஷன் இருக்கிற வரையும் தான் இந்த மாதிரியான பீப்புள் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மோட்டிவேஷன் இல்லாத போது பிஸ்னஸ்லேயும் அவங்களுக்கு ஒரு டல்னஸ் வந்துடும், அவங்களால சரியாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல டைரக்ட் செல்லராக மாறணும், ஒரு நல்ல டைரக்ட் செல்லரை நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அந்த இன்வைட் பண்ணியில் அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக எப்படி அவங்கள்ட்ட பேசுவீங்களோ அதே வேளில் அவங்கள இன்வைட் பண்ணுங்கள். அடுத்தது, நிறைய பேர் இதை ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் மீட்டிங். பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் பேசுகிறது வந்து அவங்கள மீட்டிங் தான் இன்வைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, ஒரு ட்ரைனிங் தான் இன்வைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியாமலே பேசிக்கிட்டே இருப்பீங்க. கரெக்டாக டைத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட பேசுவீங்க, நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட பேசுவீங்க, நாளை மறுநாள் ஒரு ஆள்கிட்ட பேசுவீங்க, திரும்ப ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரியே ஃபஸ்ட்டு பேசின ஒரு ஆள்கிட்ட நீங்கள் திரும்பவும் பேசுவீங்க. யார்கிட்ட பேசினேன்னு தெரியாது, எந்த ஒரு லிஸ்ட்டுமேன்ட்டு இருக்காது, எப்படி பேசினேன்னு தெரியாது, அவங்கள எந்த டேட் கொடுத்துருக்கேன்னு தெரியாது. எனக்குன்னு ஒரு இன்விடேஷனுக்கான ஒரு லிஸ்ட்டு, ஒரு சாட்டுங்கிறது இருக்கணும். ஒரு 10 members நான் சூஸ் பண்ணணும். அந்த 10 members உங்களுக்கு இதோட ரூல் தெரியும்னு நினைக்கிறேன், 10:6:3:1 இந்த ரேஷியோவில் தான் நாம் வந்து இன்விடேஷனை பண்ண போகிறோம். அப்போது ஒரு 10 members செலக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்துல் நபீல் அப்படிங்கிறவர் 102வது இன்விடேஷனில் தான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளோசிங்கே கிடச்சிச்சுன்றார். ஸோ இந்த டைரக்ட் செல் நீங்கள் பண்ணணுன்னா எந்த அளவுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஏதோ நான் ஒரு டைம் பாஸுக்காக பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பிஸ்னஸில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து இன்னொரு ஆளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னொரு ஆளை தேவையில்லாமல் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அந்த மாதிரியான பீப்புளை நீங்கள் டைரக்ட் செல்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்குனா நல்லாயிருக்குமே தவிர லாங் டேர்முக்கு அவங்களால எந்த ஒரு யூஸுமே இருக்காது. ஸோ ஒரு நல்ல டைரக்ட் செல்லராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது நான் சொன்ன இந்த டாப்பிக்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டாப்பிக்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்விடேஷனுங்கிறத பண்ணலாம். நிறைய பேர் வந்து இதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைரக்ட் செல்லை பொறுத்தளவில் இது ஒரு பிஸ்னஸ்ஸு, இதில் வந்து எந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடையாது. ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் வேயில் அவங்கள இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். நிறைய பேர் வந்து பொய் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறதுனால அதில் சரியான உங்களுக்கு க்ளோசிங் கிடைக்காமையும் போகலாம். ஸோ ப்ராப்பராக ஒருத்தவங்கள இன்வைட் பண்ணணும், ப்ராப்பராக இன்னொரு பீப்புளை வந்து டைரக்ட் செல்குள்ளே இன்ட்ரொடியூஸ் பண்ணணுங்கிற பேசிக் நாலேஜோடு நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்க, பிஸ்னஸை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எப்போவுமே ஒரு டைரக்டர் நீங்கள் டைரக்டருக்குள்ளே இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் டேட் வர்றதுக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணுங்கள், இந்த டேட்டில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது, இந்த டேட்டில் உங்களுக்கு மீட்டிங் இருக்குது, இதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்கள். அதுக்காக யாரையுமே வந்து இவர் வந்து பண்ணி தான் ஆகணும், இவர் பண்ணால் தான் என்னோடய பிஸ்னஸ் ரன் ஆகும் அப்படின்லாம் யாரையும் இன்வைட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பிஸ்னஸுக்கு நீங்கள் வந்து உண்மையாக இருங்க, பிஸ்னஸை சரியாக பண்ணுங்கள், பிஸ்னஸில் வர்ற ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுக்குங்க. ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ்லங்கிறது டைரக்ஷனில் பொறுத்தவரை உள்ள ப்ராப்ளம் தான், பட் லாங் டேர்முக்கில் நீங்கள் வந்து 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒரு இன்றைக்கி நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு டைரக்ட் செல்லர் இந்த நான் சொன்ன 7 points யூஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து உங்களோட டவுட்ஸையோ உங்களோட க்வெஸ்சன்ஸையோ நீங்கள் ட்ரா பண்ணலாம், நான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.